जानकी कांत स्मरणं जय जय राम राम सतगुरुनाथ महाराज की जय। श्रुति स्मृति प्राणानाम आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं उपशंकरं सदाशिव सम्मानं शंकराचार्य उद्यमां अस्मत् आचार्य अभियंतां वंदे गुरु परंपरा सुब्रह्मण्यसुतं देव अहंकार पापमर्दन महालक्ष्मी परमानंद श्री चंद्रशेखरे सरस्वती जगत सिया राम मय सब जग जानी करम प्रणाम जोर जुपानी जय 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 हनुमान गुसाई कृपा करम गुरुदेव की। धर्मो रक्षति रक्षितः वेदो अखिलो धर्मः शास्त्रங்களெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னா தர்மத்தை காப்பாற்றுவது. எவன் ஒருவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை காக்கறானோ அவனை அந்த தர்மமானது நிச்சயமாக எல்லா காலத்திலையும் காப்பாற்றும். தர்மத்துக்கு மூலம் என்ன? வேதம். மனுஷனா ஜென்மா அழுக்கிறது ரொம்ப துர்லபம். ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார் விவேக சூடாமணியில ரொம்ப கடினமா கிடைக்கக்கூடிய ஜென்மா மனுஷ ஜென்மா. எல்லாரும் இது என்னோட வீடு, என்னோட கார், பங்களா, ஆபீஸ், பொருள், வஸ்து, தனம் என்னது சொல்றோம். ஆனால் மனுஷனாக ஜென்மா எடுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணினோம்னு யாராவது யோசிக்கிறோமான்னு கேட்கிறார் ஆச்சாரியார். சொல்றது 84 லட்சம் யோனியில ஜனனம் மரணங்கள் ரீசைக்கிள் திரும்ப திரும்பி பிறந்து வாழ்ந்து இறந்து அப்படிப்பட்டதான காலகட்டத்திலே நம்ம சம்பாதிச்ச புண்ணியத்தினுடைய பலன் மனுஷன். அந்த புண்ணியத்திலையும் ஒரு பிராக்ஷனா உடைச்சா எவ்வளோ குட்டியா ஒரு வஸ்து வருமோ அந்த அளவுக்கு கடுகு அளவுக்கு ரொம்ப புண்ணியம் குறைச்சலா பண்ணியிருந்தாலும் நிறைய பண்ணியிருந்தாலும் அந்த மகா புண்ணியத்துல பண்ணும்போது டிப்ரஸ்ட் சரீரா பிராமணனாக பிறக்கக்கூடியதான மகோன்னதமான வாழ்வு நமக்கு வாழ்க்கையில அமையல். ஆச்சாரியாள் அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மா எதுக்குப்பா அமைஞ்சிருக்கிறார்? அந்த மனுஷ ஜென்மா நமக்கு கிடைச்சதுக்கு ஒரே மூல உத்தேசம் காரணம் முமுட்சுத்துவத்தை அடையறதுதான். முமுட்சுத்துவம்னா மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையறதுக்கு உண்டான என்ன வழியோ அது இந்த மனுஷ ஜென்மாவால் நன்னா பூர்த்தி பண்ணிக்கிறது. மனுஷ ஜென்மா வாழ அந்த மோட்சத்தை அடைய முடியும்னா அந்த மோட்சங்கிறது ரொம்ப மகோன்னதமான ஒரு நிலை. அந்த மோட்சத்தை அடையணும், மோட்ச மார்க்கத்தை அடையணும், முமுட்சுத்துவத்தை அடையணும்னா அவ்வளவு சுலபமா இருந்தால் அவ்வளவு சுலபமும் இல்லை. திரும்ப திரும்ப மனுஷ ஜென்மா கிடைக்குமா இருந்தால் அதுக்கும் ஒன்றும் கேரண்டி கிடையாது. 84 லட்சம் யோனியில நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியத்தை சம்பாதிச்சு கிடைக்கக்கூடிய ஜென்மா மனுஷ ஜென்மா. திரும்ப கிடைக்குமானால் அதுக்கும் கேரண்டி கிடையாது. அப்ப இந்த ஜென்மாலே நம்ம முமுட்சுத்துவத்தை அடையறதுக்கு என்னையா வழின்ன? ஒரே வழி குருநாதாளுடைய பாதாரம் இந்தமே கத்தின்னு கட்டியமா குடிச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சௌலபியமா முமுட்சுத்துவம் அடையாது. எப்படி இருக்கணும் குருன்னார்? உபாராந்தே திருபாராந்தா. எப்படி இருக்கணும்?
தாயார் ஒரு பிறவியானது பூமியிலே பிறக்கிறதுக்கு ஒரு வழி, தாயார் தகப்பனார் எப்படி ஒரு கருவியா இருக்காளோ ஜென்மா எடுக்கிறதுக்கு, தாயாருடைய கர்ப்பத்திலே 10 மாசம் சுமந்து பாசம் பண்ணி அதுக்கப்புறம் பூமியில பிறக்கணும். அப்பேற்பட்ட அந்த தாயினுடைய கர்ப்பவாசத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு மனுஷன் ஜென்மா எடுக்கிறதுக்கு அந்த தாய் காரணமா இருந்தான். அந்த தாயை விட ஒருபடி மேல குரு. ஏன் இந்த பூலோகத்துல ஜென்மாவில வரவே வராம இருக்கிறதுக்கு உண்டான வழியப்படக்கூடியவர்கள் தாயார் தகப்பனார்னு சொல்லக்கூடியதான சேர்க்கை ஏற்படுறதுனாலே ஜனனங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு மனுஷியாலா பிறந்து எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ண பாப புண்ணிய கணக்கு பிரகாரம் நம்முடைய ஜென்மாவானது கழியுது. ஆனா அந்த ஜென்மாவும் திரும்பி வராமல் இருக்க ஆச்சாரியால் சொல்ற மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடதே சயனம் எல்லாத்த விட கொடுமை ஜடராக்னியில தூங்குறதுப்பா. இந்த விட கொடுமை எங்கேயுமே கிடையாது, 7-14 லோகத்திலையும் கிடையாது. என்னை திரும்ப திரும்ப ஜடராக்னியில கொண்டு போய் தூங்குற மாதிரி ஜடராக்னியில வாசம் பண்ற மாதிரி நிற்காதே பஜகோவிந்தம் பஜகோவிந்தான். அப்ப அந்த நிலை வராமல் இருக்க திரும்ப பிறவா நிலை வர வேண்டும்னா அதுக்கு என்ன வழின்னா குரு கிட்ட போய் சரணாகதி ஆகுதான். அந்த குரு எப்படி இருக்கணும்? சாட்சாத் பரமேஸ்வர சுரூபமா, நித்திய கல்யாண மூர்த்தியா, எல்லாரையும் தடுத்தாட்கொண்டு தன்னுள்ளையே அடக்கி அனுகிரகம் பண்ணி கருணை அப்படியே மழையா பொழியக்கூடியதான மகாபெரிவா மாதிரி ஒரு குரு நமக்கு கிடைச்சுட்டான்னா நாம் எத்தனையோ ஜென்மாவில் செய்த மகா புண்ணியம் நினைச்சு அப்பேற்பட்ட குரு கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், சந்தேகம் இல்லை. தசாவதாரம்னு சொல்றோம், அந்த தசாவதாரம் ஒரு ஒரு அவதாரத்துக்கும் சுவாமி அவதாரம் பண்றதுக்கு எல்லா ரிஷிகளும் மகான்களும் தபஸ் பண்ணா அப்புறம் சுவாமியினுடைய அவதாரம் ஆச்சு. ஆனா இந்த பிச்சைக்காரரும் சரி நீங்களும் சரி பூலோகத்துல யாருமே நம்மளாம் தபஸ் பண்ணல, மகாபிரிவா அவதாரம் ஆச்சு. அந்த கருணாமூர்த்தி நம்மளை தடுத்தாட்கொள்ளணும்னு சுயமா சங்கல்பிச்சுட்டு இந்த திராவிட தேசமான தமிழ் தேசத்துல அவதாரம் பண்ணி மூலாம்நாய சர்வஜ பீட்டமான காஞ்சி காமமூர்த்தி பீட்டத்துல 13 வயசுல பக்கத்துல 13 வயசுல அவ ஆச்சாரியர் அந்த குரு பீட்டத்தால ஜெகத்குருங்கிற பட்டத்தை வாங்கிட்டு அந்த ஆச்சாரியத்துவத்தை அலங்காரம் பண்ணும் போது சின்ன குழந்தை பண்ணது அப்படின்னு நம்ம நினைச்சிடணும். ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு குழந்தையாகப்பட்டது ஜெகத்குருவா அலங்காரம். இந்த பூலோகத்துல 1 தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரவை வெறும் பாரத தேசத்தை வெறும் காலால பாதுகை போட்டு விரிவாங்கப்பா. அந்த பாதுகையில வந்து அந்த குமிழ் மேல கடற்கட்டவர்ல மாட்டிக்க அந்த குமிழ் போயிடுதுன்னா அந்த குமிழ் அப்படியே மாட்டிக்கும். கீழே பாதுகை தனியா ரோட்ல போயிடும், இன்னொரு பாதுகையும் அந்த குமிழை வச்சு நடந்து பண்ணிட்டே இருப்பா, அந்த பாதுகை போயிடுத்த நிற்கும். பேர்பட்ட பரமாத்மா பூலோகத்தை பாரத தேசத்தை முழுக்க நடந்து பண்டிதாள்லேருந்து பாமராள் வரைக்கும் தடுத்தாட்கொண்டு அனுகிரகம் பண்ணி காப்பாத்தி ரட்சிச்சு நம்மளை எல்லாரையும் சன்மார்க்கத்தை கொண்டு போய் எந்த விஷயத்துக்காக ஜென்மா கிடைச்சதோ அந்த விஷயத்தை அடையறதுக்கு அனுகிரகம் பண்றான்னா அவளை விட கருணாமூர்த்தி வேற யாராவது உண்டோ? இன்னைக்கு பிராமணால பொறுத்தவா எல்லாரும் வேத அத்தியனம் பண்றான்னா கிடையாது, சில பேர் பண்றாங்க. ஒரு விஷயம் சொல்றேன் தப்பா இருக்கு, மனசுல பிறந்த சொல்லணும். எந்த ஒரு வேத பிராமணாலும் வேதத்தை அத்தியனம் பண்ணி ஐடிக்காரா வாங்குற திரவியத்தை அவ இருக்கிற சௌக்கியத்தை விட 10 மடங்கு க்ஷேமமா இருக்காம என்னோட பரமாத்மாவை பிரிவா கொண்ட மகா பிச்சை. அவ வேதரட்சண நிதி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊர்லையும் பாடசாலை, கிராமத்துக்கு பேட்டைக்கு பாடசாலை, இன்னைக்கு இத்தனை வித்யார்த்திகள், இத்தனை பாடசாலைகள் எல்லா ஊர்லயும், ஆல் ஓவர் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் பாடசாலை நடக்கிறது. வேதம் நடக்கிறதுன்னா
அந்த வேதம் படிச்சவா ஒத்தொத்தரும் கார்த்தால் எழுந்து கண்ணை திறக்கடிச்சு யாரும் தெரியுமா ஞாபகம் வச்சுக்கணும், சாட்சாத் வேத புருஷனான மகாவிலாம். ஒவ்வொருத்தரும் பெரியாவது சொல்லும்போது சொன்னால் எல்லாரும் இன்னைக்கு இங்கே அழகாக கோயம்புத்தூரில் இந்த ராமர் சன்னிதியில் கோதண்ட ராமர் ஆலயத்தில் அக்னிஹோத்ரி நித்யாக்னிஹோத்ரி ஸ்ரீமான் ஜம்முநாத கணபாட்டியுடைய பரிபூர்ணமான மனசங்கல்பத்தை அவ சிஷ்யா எல்லாருமா சேர்ந்து ஸ்ரீ சந்திரசேகர பாரதி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி வித்யா ட்ரஸ்ட் மூலமாக 34 பேரை வச்சு கணபாராயணம் சம்பூர்ணமாக கிருஷ்ணஜுர்வேத கணபாராயணம் நடக்கிறதுனா அந்த பரமாத்மாவா கூட இருக்காங்கிறது இது ஒரு பிரத்யட்சமான உண்மை, நிதர்சனமான உண்மை. மூலம் மூலம் வரைக்கும் கூட பூர்ணமாக அத்தியனம் பண்ணாதவெல்லாம் கணப்பாட்டிகள்னு போட்டுக்கிறா. பூர்ணமாக அத்தியனம் பண்ண மகான்கள்லாம் கணப்பாட்டின்னு போடாமல் இருக்கா. ரெண்டு விஷயம் நடக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு கணாந்தரம் அத்தியனம் பண்ணவாள்லாம் இங்கே வந்து கணபாராயணம் லோகக்ஷேமத்துக்காக எந்த ஒரு காரியம் மனுஷன் பண்ணான்னா அது ஏதாவது ஒரு சங்கல்பம் இருக்கும், ஏதாவது ஒரு காமியார்த்தம் இருக்கும். எந்த காமியார்த்தமும் இல்லாமல் லோகக்ஷேமத்துக்காக நடக்கக்கூடிய உற்சவம் சாமூகிகமாக. அதில் அவள் பாடசாலை குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து பூர்வா தியனம் பண்ணவா, வர்த்தமானத்தில் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறவா, பழைய சிஷ்யா, அவளுடைய சிஷ்யா, இத்தனை பேரையும் வந்து பார்த்து இங்கே அத்தியனம் பண்ணி நடக்கிறதுன்னா அவள் அப்பேற்பட்ட குருநாதாவுடைய அனுகிறான். அப்படி அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அந்த வேதத்து மூலமாக பிரபத்தி வச்சுருக்க முடியவா. உபாத்தியாயம் நாத்தியாத்திரம் போகிறது எல்லா விஷயம் என்னெல்லாம் வச்சுருந்துருக்கோமோ எந்த வேதமானது நம்ம ரட்சிச்சுருதோ. வேதம்ங்கிறது பரமேஸ்வரனுடைய மூச்சிலேருந்து வரக்கூடிய காத்துன்னு சொல்கிறோம், மூச்சு காத்துன்னு சொல்கிறோம். அந்த பரமேஸ்வரனே சாட்சாத் பூலோகத்தில் அவதாரம் பண்ணி காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் பீட்டாதிபதியா சங்கராச்சாரியால 68 பீட்டாதிபதியா நம்ம எல்லாரையும் தடுத்தாட்கொண்டு அனுகிரகம் பண்ணி வேதத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே தீர்மானம் பண்ணி அவதாரம் பண்ணவா. அவள் க்ஷணம் க்ஷணம் நினைக்கலன்னா நம்ம வேதம் படித்ததுலையோ இன்னைக்கு பாராயணம் பண்ணதுலையோ பெரிய பிக்வத் சதஸில் கலந்துக்கிறதுலையோ அல்லது அந்த சன்மானத்தை வாங்கிறதுலையோ நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அதே அதே ஒவ்வொருத்தரும் யாருக்கெல்லாம் அந்த வேதமானது காப்பாத்திருக்கோ அந்த வேதத்தை என்னவெல்லாம் நமக்கு வேதத்து மூலமாக கிடைக்கிறதோ, எந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுனால இன்னைக்கு லோகம் நம்மளை கொண்டாடுறதோ, அது எப்பேற்பட்ட சன்மானம் கிடைக்கிறதோ, ராஷ்டிரபதி அவார்டாகவே இருக்கட்டும், அது அந்த பரமாத்மா போட்ட பிச்சைன்னு நினைச்சு. அவள் இல்லைன்னா இன்னைக்கு வேதம்ங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கும். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அனுகிரகம். ஏன் அவள் ஈஸ்வரன் சொல்கிறோம், அதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் பூலோகத்தில் பிறந்து 4 ஆசிரமம் சொல்லியிருக்கு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தர், வானப்பிரஸ்தர், யதீஸ்வரன், சன்னியாசாசிரமம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வாங்கிக்கணும்னா கிரமமாக எல்லாம் பண்ணி அந்த கர்மாக்கள் எல்லாம் ஒழுங்காக பண்ணி அப்புறம்தான் வாங்கிக்கணும்னு விதானங்கள் சாஸ்திரங்கள் எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொல்லியிருக்கு. நம்ம ஆதிசங்கர பரம்பரையில் வந்து மூலாம் நாய சர்வக்கிய பீட்டம் பிரம்மச்சாரிகளே யதீஸ்வரால் ஆரம்பங்கிறது அந்த பரம்பரையில் வந்து பெரும்பாலும் ஆதிசங்கர பீட்டத்தில் பிரம்மச்சாரி தான் சன்னியாசி. ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிக்கணும்னா 13 வயசில் ஒரு குழந்தைய மாட்டு வண்டியில் உட்காந்துச்சு அழிச்சுன்னு வந்து இறங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியும் அந்த குழந்தைக்கு சன்னியாசம் கொடுக்குறான். அதுக்கு முன்னாலும் தெரியாது, லௌகீகமாக பேசினான். அதுதான் பரமாத்மா வச்சு அவதாரமே பூலோகத்தை தடுத்தாட் கொடுங்கிறதுக்கு தானே. கிருஷ்ணர் பிறந்தவுடனே பூத்தனாவை எப்படி எட்டி வச்சாரோ, பூத்தனா சம்ஹாரம் எப்படி பண்ணாரோ யசோதைக்கு, அது கிருஷ்ணர் தான் தொட்டிலாட்டின்னு இருக்கு. ஆனால் அது பரமாத்மாவும் அது மாதிரி இந்த பரமாத்மாவுடைய அவதாரம் ஆனவுடனே சன்னியாசம் வந்து சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற சுச்சுவேஷன் வந்தபோது அங்கே அவள் குருவும் இல்லை, சசரீரமாக பரமகுருவும் இல்லை, யாரும் கிடையாது. ஒருத்தர் சன்னியாசம் ஸ்வீகரணும்னா சரி, உச்ச கர்மாக்கள்லாம் வைத்தியகா பண்ணி வச்சுருவா, முக்கியமாக பண்ண வேண்டியதானே சன்னியாசத்துக்குன்னு சொல்லக்கூடியதான மகாபாக்கிய உபதேசம் தண்ட ஸ்வீகரணம் இதை பூர்ணா பண்ணணும்.
நான் மனசுல அப்படி யோசிச்சேன், ஈஸ்வரன் அவதாரம் பூலோகத்தில் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு குருங்கிறது கொஞ்சம் கால்குலேஷன் சரியா இருக்கு. சாட்சாத் பரமாத்மா அவதாரம் குருவா, அதனால தானே பரமாத்மா பார்த்தார். சசரீரமா ஒரு குருவும் இல்லாம ஸ்வயம்புவா சாட்சாத் தட்சிணாமூர்த்தியா தானே குளத்தில் இறங்கி முங்கி ஸ்நானம் பண்ணி தானே மகா வாக்கியத்தை சொல்லிட்டு தானே தண்டத்தனத்தில் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னா சாட்சாத் பரமாத்மா லோகத்தில் அவதாரம் பண்ணா மாத்திரம்தான் பண்ண முடியுமே வழியே மனுஷ ஜென்மாவது. யார் ஒருத்தர் தட்சிணாமூர்த்தியா இருந்து இந்த தட்சிணாமூர்த்தி இந்த பூலோகத்தில் வந்திருக்கோ அந்த தட்சிணாமூர்த்தி மாத்திரம்தான் இந்த காரியத்தை பண்ண. அவா இந்த பூலோகத்தில் வந்தான்னா நம்மளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக வந்தா, பண்டிதாள்லேருந்து பாமரன் வரைக்கும் காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்தா, அப்பேற்பட்ட தர்மத்தை இன்னைக்கு லோகம் பூரா நடந்து காப்பாற்றி ஏதோ பிடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் பிடிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்னா அவளுக்கு பரிபூர்ணமான அனுக்கிறோம். ஆதிசங்கர் பகவத் பாதாச்சாரியால் 32 வயசு வரைக்கும் பூலோகத்தில் இருந்தால் சனாதன தர்மத்தை நல்லா மனுஷாளுக்கு புரிகிற மாதிரி சண்மத்தமாக பிரித்து கொடுத்து எல்லாத்தையும் வகுத்து கொடுத்தார். அதோடு அவளுடைய அவதாரமானது பூர்த்தியானதுனால ஆச்சாரியால் தன்னோட அவதாரத்தை பிடிச்சி விட்டார். அதுக்கப்புறம் பரமாத்மா என்ன நினச்சிருப்பார், ஈஸ்வரன் பா கலியுகமும் முத்தம் போகுது, இந்த மாதிரி பைத்தியங்கள் ஒரு 4-5 வரும், ஒன்றும் தெரியாது, இங்கேயா விஷயத்தில் முட்டிக்கும், ஜென்மார்த்தத்துக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அதனாலே இதுக்கெல்லாம் உபயோகமாக ஜென்மா இருக்கணும்னா திரும்பி புனர் அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியே மகாபிரிவாள அவதாரம் பண்ணு, மகாபிரிவாள அவதாரம் பண்ணுச்சு. அவள் என்னெல்லாம் வகுத்து கொடுத்தாலும் ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணும்போது என்னெல்லாம் மார்க்கத்தை காமிச்சாலும் அதே வழியில் வாழ்ந்து இருந்து ஜனங்களுக்கு அந்த வழியையும் அந்த மார்க்கத்தையும் உபதேசித்து காமிச்சு கொடுத்து இப்படி தான் இருக்கணும் இதுதான் நம்ம ஸ்வதர்மங்கிறத காமிச்சு கொடுத்து அதே மாதிரி இருக்க வச்சு இன்னைக்கு லோகம் பூரா இல்லை அவ்வளோ ஒரு யூனிவர்ஸ்னு சொல்லலாம். அவளை கொண்டாடுறதுன்னா கிருஷ்ணரை கொண்டாடுறா ராமரை கொண்டாடுறான்னா யூனிவர்சல் காட், அதே ஸ்தானத்தில் பரமாத்மாவான மகாபிரிவாளையும் கொண்டாடுறோன்னா மகாபிரிவாளும் யூனிவர்சல் காட், அதனால கொண்டாடு. அப்பேற்பட்ட பரமாத்மாவுடைய அனுகிரகம் இந்த இடத்துல இந்த கணபாராயணம் நடக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா நடந்து. அப்பேற்பட்டதான ஒரு கணபாராயணமானது அவ்வளோ சுலபமாக, ஒரு சாதாரணமாக ஒரு வைதிகால வந்து ஒரு 4 நாள் ஒரு இடத்துல வச்சு அவளை சம்ரக்ஷிக்கணுங்கிறது நிறைய சமங்கள்லாம் இருக்குது, லௌகிக விஷயங்களும் இருக்குது, அனுஷ்டான விஷயங்களும் இருக்குது. 30 நாள் ஒரே இடத்துல அவளுக்கு அனுகூலமாக ஆகாரம் பண்ணி அவளுக்கு அனுகூலமாக இருக்க வச்சு அந்த மாதிரி வந்திருக்கிற கணபாடிகள் அத்தனை பேருக்கும் சௌகரியங்களை பண்ணி கொடுத்து இருக்கணும்னா மனுஷா நினச்சா அந்த சுவாமியாகப்பட்டவர் சுயமா சங்கல்பம் பண்ணி மனுஷால ஒரு கருவியா வச்சுட்டு நடத்தலாமே வெளியே. சாதாரண மனுஷன் அதாவது கணபாராயணம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலை, என்னாலும் எல்லாரும் பண்ணலாம், திரவியம் யாருக்கிட்டலாம் இருக்கோ எல்லாரும் பண்ணலாம். ஆனா சத்பாத்திரம் நிஜமாலுமே கணாந்தர அத்தியனம் பண்ணவாளா, நிஜமாலுமே ஒரிஜினல் கணபாடிகளா கூட்டிட்டு வந்து எல்லா ஊர்ல இருந்தும் பவுன் மாதிரி தேர்ந்தெடுத்து வைர மாதிரி கணப்பாடுகளை தேர்ந்தெடுத்து அவ எல்லாரும் இங்கே வந்து அந்த க்ஷேத்திரத்தோட சுவாமியினுடைய கிருப்பையும் அவ வரைச்சு எங்கள் ஊர் கழிச்சுன்னு வந்து இந்த கோயம்புத்தூர் மகா புண்ணியம்மன் இருக்கக்கூடிய இடம், கோணியம்மனுடைய க்ஷேத்திரம் ஊர் தேவத்தை இந்த பக்கம் ஆரஸ்புரத்தில் காமாட்சி அம்மன் கோவில், கோதண்டராம சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் பொருந்து எல்லா அதிதிகளும் இந்த கோவிலுக்கு வந்திருக்கா. எப்பேற்பட்ட உன்னதமான ஒரு இடம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே கணபாராயணம் நடக்கிறதுனா எந்த பரமேஸ்வரன் நமக்காக அவதாரம் பண்ணாலோ அந்த பரமேஸ்வரனான மகாபிரிவா பண்ணால் பரிபூர்ணமான அனுகிரகம் அதனால் நடக்குது. எல்லாரும் நினச்சிக்குவோம் ஸ்ரீநாத் ஆத்துக்காரியோடு இருக்கார், சபாபதி ஆத்துக்காரியோடு இருக்கார், வேறு கிருஷ்ணன் இருக்கார், ராமன் இருக்கார், குரு இருக்கார், பிச்சாகாசி இருக்கார், அதனால் நடக்குது. அதெல்லாம் சொல்லுவோம் அவள்லாம் கருவி கணபாராயணம் பண்ணணும்னு நித்யாக்னிஹோத்ரி ஜம்முன்னாவோட மனசில் உற்பத்தியானது அந்த யஜ்னேஸ்வரனுடைய கிருப்பை. யார் சங்கல்பம் பண்ணிட்டாலோ அவள் சங்கல்பத்தை அவள் சிஷ்யாலாமும் பக்தாலாமும் சேர்ந்து பூர்த்தி பண்ணுறது இவாளுடைய கிருப்பை. சங்கல்பம் பண்ணி வச்சதும் அவனே, சங்கல்பத்தை பூர்த்தி பண்ண வைக்கிறதும் அவனே. 20 நாள் இந்த பாராயணங்களுக்கு விடுங்க ஓடி போச்சு, 10 நாள் பாக்கி.
பேர்பட்டதான் கணபாராயணம் லோகத்துக்காக, லோக கல்யாணத்துக்காக. பிராமணன் ஒரு அர்த்தம் விட்டா கூட சந்தியாவந்தனத்துல லோகக்ஷேமத்துக்கு தானே வெளியே, தின கல்யாணத்துக்கு தானே வெளியே, வேற ஒன்றும் சுதர் தன்னுடைய ஸ்வலாபத்துக்காக ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு வித்தை, அவ்வளோ மகோன்னதமான வேதமானது பிராமணனுடைய ஜிஹ்வால இருக்குன்னா, அந்த வேதமானது அவனை ரட்சிக்கிறதோ இல்லையோ, அந்த வேதம் படிக்கணுங்கிற அந்த மனசு அவன் அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைகளை அந்த பாடசாலையில் விட்டு அத்தியனம் பண்ண வச்சு, இன்னைக்கு சின்ன வயசு கடப்பாடிகளும் இங்கே இருக்கா, நிறைய பெரிய படித்தவா, நிறைய வித்வான்களான கடப்பாடிகளும் இந்த பாராயணத்தில் இருக்கா. அந்த மாதிரியான எண்ணம் வைத்தியகாலே அவள் குழந்தைகளை இப்போ பாடசாலை அனுப்பிறதுக்கு ரொம்ப ஒரு ரெண்டு மூணு ரூபா யோசிக்கிறான், அனுப்ப மாட்டேங்கிறான். ஏதோ காரணங்கள், எல்லாருக்கும் லௌகீக படிப்பு மேலே ரொம்ப ஆசை கொடுத்து, ஏன்னா திரவியம் நிறைய இருக்குது. ஆனால் சத்தியத்தை சொன்னால் லௌகீக படிப்பு படித்தவாள்லாம் நீ திண்டாடி ஐடி கம்பெனிலாம் எடுத்து முடியலான், வெளில போகிறான், இல்லைன்னா பாதி சம்பளத்தில் போகிற பேம்புறான். எல்லாத்துக்கு மேலே கலெக்டராக இருந்தாலும் சரி, ராஷ்டிரபதியாக இருந்தாலும் சரி, வேதம் எங்கே இருக்கோ அங்கே வந்து அவள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஐடி கம்பெனியில் நீங்கள் சிக்கையே வச்சுட்டு போனாலும் நமஸ்காரம் பண்ணுறான். அங்கே நம்ம தான் போய் குட் மார்னிங் சார்னு சொல்லுவோம். அப்பேற்பட்டதான வேதமானது நம்மளை பிடிச்சிருந்துருக்கோம், அல்ல அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சதுன்னா ரொம்ப துர்லபமாக ஆச்சாரியால் விவேக சூடாமணி சொன்ன மாதிரி துர்லபமாக கிடைக்கக்கூடிய மனுஷ ஜென்மா, அதுலேயும் விப்ரஸ்ட சரீரா எது கிடச்சதுன்னா முமுட்சுத்துவத்துக்காக கிடச்சதுப்பா. அந்த முமுட்சுத்துவம் எப்படிப்பா சாத்தியம்னர், குருவனுடைய சரணாரவிந்தத்தை கட்டியமாக பிடிச்சிருந்தா சாத்தியம்னர். அதுலேயும் பிராமணாகப்பட்டவன் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணும், அத்தியனம் பண்ணால் மாத்திரம் போகாது. அந்த வேதம் என்ன சொல்கிறதோ, நம்ம ஸ்வதர்மம் என்ன சொல்கிறதோ, அது மாதிரியே அந்த தர்மத்தை காப்பாற்றின்னு இருக்கணும். எல்லாரும் அத்தியனம் பண்ணுறா, பாடசாலையில் படிக்கிறா, பாடசாலையில் இருக்கிற வரைக்கும் நன்னா கட்டு குடுமையை வச்சுருக்கா, அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து எலி வால் மாதிரி திருந்தாடுது, மெதுவாக அதுவும் போயிடுது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன தர்மத்தோடு பாடசாலையில் சேர்ந்தோமோ அது அத்தியனம் பண்ணிட்டோம், அந்த தர்மத்தையும் நம்ம காப்பாற்றின்னு இருக்கோமே, காப்பாற்ற வைக்கிறாளே அதுதான் குருவனுடைய கட்டாட்சி. பேர்பட்டதான குரு நம்மளுடைய ஜென்மாவை கடத்தேற்றுறதுக்காக என்னெல்லாம் வழி உண்டோ அத்தனையும் சுலபமாக காமிச்சு கொடுப்பார். அப்போதான் ஐயா முமுட்சுத்துவம் சுலபம், சௌலபியம், ரொம்ப சௌலபியமாக. எந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையிறதுக்கு எவ்வளவெல்லாம் தபஸ் பண்ணணும், எத்தனையோ ஜென்மாவில் தபஸ் பண்ணணும், எத்தனையோ ஜென்மா தபஸ் பண்ணாதான் மோட்சங்கிறது கிடைக்கும். அந்த மோட்சம் கிடைக்கிறது ரொம்ப சுலபமாக எப்படி சாத்தியம்னா, குருவனுடைய பாதத்தில் நம்மளை நாம்களே ஒப்படைச்சு யாச்சேன் அபினவந்தே சந்திரகலோ துவம்சன பிஞ்சின் அப்படின்னு சொல்லி. Can they be to my mother?